இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல், குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குவது பாலாஜாஸ்ரீ சாய் மொபைல்ஸ். இங்கே சாய் மொபைல்ஸில் வந்து எண்ணற்ற கம்பெனி பிராண்டட் வந்து உங்களுக்கு கூஞ்சிருக்கு, உங்களுக்கு வந்து நிறைய இருக்குது. நோக்கியா, ஸ்பைஸு, லாவா, HTSL, பேனாசோனிக்கு, இது போல் வந்து நிறைய மாடல் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மொபைலை வாங்கி அள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வெளியே போய் மற்ற கடைகளில் போய் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த மாடலெலாம் கிடைக்காது. வெளியே கிடைக்காத எல்லா மாடல்களும் உங்களுக்கு கிடைக்கூடிய ஒரே இடம் பாலாஜாஸ்ரீ சாய் மொபைல்ஸ். எல்லாரும் சாய் மொபைல்ஸ் வாங்க, வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். தம்பி, உன் பேர் என்னப்பா? ருஸ்கின் மில்டன். கொஞ்சம் சத்தமாக சொல்லுவா, சரியா கேட்கலன்றப்பா. ருஸ்கின் மில்டன். முஸ்கின் மில்டனா? ருஸ்கின். டுஸ்கின். ருஸ்கின். உஸ்கின். ருசி. ருசி. ருஸ்கின் மில்டன். மில்டன். என்னப்பா பேர் ருஸ்கின் மில்டனா? எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு மண்டல ஏறதுக்கு. எதுக்குப்பா உங்களுக்கு இந்த ருஸ்கின் மில்டன் பேர் வச்சாங்க? தெரியாது. தெரியாதா? இதுவரில் யாராவது உங்கள்கிட்ட இது மாதிரி ஏன்பா இந்த பேர் வச்சான்னு ஒன்று கேட்டுருப்பாங்க நிறைய பேர். கேட்டுக்கிறாங்க. ஆனால் யாருக்கு வேலை பதில் சொன்னது இல்லையோ? எனக்கு தெரிஞ்சா தானே நான் பதில் சொல்லுவேன். எனக்கே தெரியாதப்போ நான் எப்படி பதில் சொல்லுவேன்? என்னப்பா பண்ணுற தம்பி? காலேஜ் படிக்கிறேன். காலேஜ் படிக்கிறா? காலேஜில் என்ன படிக்கிறா? ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறான். எங்கே படிக்கிற? ரூமில் படிக்கிறேன். எதுக்கு படிக்கிற? போர்டில் படிக்கிறேன். யார் சொல்லிக் கொடுக்குறா? வாத்தியா சொல்லுவான். தம்பி, நீ என்ன கோர்ஸ் படிக்கிற அதை சொல்லுப்பா. மெக்கானிக்கா? கரெக்டான ஆளை தான் என் பார்த்து கூப்பிட்டு வந்திருக்கா. இவங்ககிட்ட சில கேள்விலாம் கேட்க வேண்டியது இருக்கு, கேட்க ஆரம்பிப்போம். அப்படிதானே? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல வர வந்திருக்கல்ல? இதுவரையில் வந்தது உங்களுக்கு எப்படி, ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணிட்டே வந்துடுறா இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தியாப்பா? நான் எக்ஸாமுக்கெல்லாம் போல. எக்ஸாம்லாம் போலையா? இப்போதான் ஜாயின் பண்ணிருக்கிறோம். இன்னும் எக்ஸாம்லாம் நாங்கள் போல. போன அப்புறமா தான் எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு தெரியும். அப்படிதானே? எந்த ஊர் பண்ணி? சிப்கார்ட். சிப்கார்டா? சிப்கார்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வந்து அந்த சிப்கார்டோட சிறப்பு என்னது? அதெல்லாம் தெரியாது, நான் உள்ளே இருக்கேன். சிப்கார்டு வெளியே இருக்கிறவங்களை பார்த்து கேட்டிங்கன்னா சிப்கார்டோட சிறப்பு என்னன்னு சொல்லுவாங்க. நான் சிப்கார்ட்லேயே உள்ளே தள்ளி இருக்குமா, அந்த இடத்துல பெருசாக எதுவும் விசேஷம் இல்லை, அதனால் என்னால் நான் எதுவும் சொல்ல முடியல. அப்படிதானே? ஆமாம், இப்படித்தான் போயிட்டு இருக்கோம்ப்பா நாங்கள். நண்பர்களாக சேர்ந்து எங்கே வெளியே டூர் போயிருக்கியாப்பா? அப்படிலாம் போனதில்லை. போனது இல்லையா? இதில் ஒரு டூர் கூட போனது இல்லையா? ஃபேமிலியாக டூர் போயிருக்கா? ம், என்ன டூர்ப்பா போயிரா? ஒரு விருது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான் வச்சுக்கோ, உனக்கு என்ன விருது வேணும்? என்னப்பா அப்படி சொல்லிட்ட? ஒரு விருது நாங்களா கூப்பிட்டு கொடுக்குறோன்றோம், எனக்கு விருதெல்லாம் வாணா அப்படின்னா கொடுக்குறோம், எவ்வளோ கஷ்டப்படுவேன். அதை வச்சு நானா பண்றது? அதை வச்சு நாங்கள் என்னையா பண்ண முடியும்? ஏதாவது புரோஜனமா கொடுக்க பரவாயில்ல, விருது வெறும் வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும்? வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிதானே? நான் இப்போ என்ன உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்குறேன்னா, இப்போ இந்த கேள்வி கேட்கறதுக்கு நீங்க வந்து சரியான பதில சொல்லிட்டு அப்படின்னா 200 மதிப்பு தக்க ஒரு ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு வந்து கிஃப்டா கிடைக்கும். இந்த ஹெட்ஃபோனை வந்து வழங்குறது பாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ். ஓகேவா? இது என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியாவில் முதல் முதல்ல பத்மஸ்ரீ விருது வாங்கியது யார்? கமலஹாசன். கமலஹாசனா? ரொம்ப நேரம் யோசனை பண்ணி பார்த்துட்டு எல்லா இடத்துல பத்மஸ்ரீ கமலஹாசன், பத்மஸ்ரீ கமலஹாசன் போட்டதுனால பத்மஸ்ரீ விருதா ஃபர்ஸ்ட் வாங்கிட்டான்னு நினச்சிட்டாங்க. உனக்கு இதுக்கு கிஃப்ட் தர முடியாது, நான் கமலஹாசன்கிட்டே கொடுத்துக்கிறோம், நீ அங்கேயே போய் வாங்கிக்கலாம். தம்பி, உன் பேர் என்னப்பா? ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசன். எந்த ஊர்? வள்ளிமலை. வள்ளிமலையிலேருந்து ஸ்ரீனிவாசன் வந்திருக்காவளா? இப்போ கேட்க போகிற அஸ்தான கேள்விக்கு அப்படி அஸ்தான பதில் சொல்லலான்னு மட்டும் பார்த்துருவோமா? பார்த்துருவோம். பார்த்துருவோம். ஸ்ரீனிவாசன், இந்த வள்ளிமலை அப்படின்றாங்கல்ல, இந்த வள்ளிமலையில் வந்தோம்னா நம்ம என்னென்ன பார்க்கக்கூடியதெல்லாம் இருக்குது? கோயில் பார்க்கலாம். கோயிலை பார்ப்போம். சாமி பார்க்கலாம். சாமி பார்ப்போம். கோயிலெலாம் சாமி தானப்பா இருக்கும். குளத்தை பார்க்கலாம். குளத்தை பார்ப்போம். அவ்வளோதான். அவ்வளோதானா? இந்த வள்ளிமலையோட சிறப்பு என்ன? அங்கே வந்து முருகன் கோயில் இருக்கு. முருகர் கோயில் இருக்கு. அப்புறம் அவ்வளோதான். அவ்வளோதான். முருகர் கோயில் இருக்கு, வந்தால் கோயில் பார்த்துட்டு போவாங்க அப்படின்றாப்புல. ஆடி மாசம்ன்றதுனால இப்போ நல்லா விசேஷமா இருக்குமேப்பா? இல்லை, அதெல்லாம் முடிஞ்சு. எல்லாம் முடிஞ்சிச்சா? ஆடி மாசத்துல அங்கே கோயிலில் விசேஷம் முடிஞ்சாலும் நம்ம சாய் மொபைல்ஸில் எப்புறம் ஆஃபர் மட்டும் எப்பவுமே குறைய குறையாது. எந்த நேரம் தினம் தினம் ஆஃபர் மழை தான், உங்களுக்கு கவலையே படாதீங்க. தம்பி, என்ன படிக்கிற நீ? காலேஜ் படிக்கிற. டிப்ளமோ. டிப்ளமோ படிக்கிற? டிப்ளமோவில் உங்களுக்கு வந்து என்னப்பா சொல்லி கொடுக்குறாங்க? எப்படி எப்படி படிக்கணும், படிக்கிறது? நீ இப்போ டிப்ளமோ எது சம்மந்தமாக படிக்கிற? வீடு கட்டுற. வீடு, அதாவது சிவில். அதுதான் இப்போ இந்த சிவிலில் வந்து படிக்கிறப்போ
எல்லாருக்கும் ஒரு லட்சியத்தோட தான் படிப்பாங்க. ஒரு இன்ஜினியர் ஆயிட்டோம்னா நம்ம வந்து பார்த்தா இது மாதிரி ஒரு அழகான ஒரு பில்டிங் கட்டணும்னு அப்படின்னு. முனுக்கு வந்து பார்த்தா உன்னோட ட்ரீம் பில்டிங் அப்படின்றது எப்படி பாருங்க? பில்டிங் நல்லா அழகா பெரிய பில்டிங்காக கட்டணும், பெரிய பில்டிங்காக இருக்கணும் அப்படின்றது. இப்போ அதுக்காக வந்து பார்த்தா இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய இந்த பில்டிங் அந்த பில்டிங்ன்ற மாதிரி ஏதாவது உனக்கு ஒரு அது மேலே ஒரு எய்ம் இருக்கா? ஒரு விருது கொடுக்கிறோம் நீங்களா பார்த்து எந்த ஒரு விருதாக கொடுத்தாலும் அந்த விருதை நான் சீனிவாச ரொம்ப பெருமையாக ஏற்றுவார தவிர எனக்கு இந்த விருதாக வேணும் அந்த விருதாக வேணும் நான் என்னைக்கும் கேட்டது உண்டா? கேட்டதெல்லாம் கிடையாதப்பா அப்படின்ட்டு. இப்போ உனக்கு இப்போ கேட்கக்கூடிய கேள்வி என்னென்ன, இந்த கேள்விக்கு நீ சரியான பதிலை சொல்லிட்டுனா 200 ரூபா மதிப்புள்ள ஹெட்ஃபோன் வந்து பார்த்தா உனக்கு கிஃப்டாக கிடைக்கும். இந்த கிஃப்ட்டை வந்து வழங்குறது வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ். ஓகேவா? என்ன அந்த கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, பத்மஸ்ரீ விருது, இந்தியாவிலே முதல் முதல்ல பத்மஸ்ரீ விருது யார் வாங்கினது அப்படின்றதான் இந்த கேள்வி. பத்மபூஷன். சபா, இப்பவே கண்ணை கட்டுது. பத்மபூஷனா? பத்மபூஷன். பத்மபூஷனா அப்படின்றவரா? பத்மஸ்ரீ விருது பத்மபூஷன் வாங்கியிருக்காரு. அது எப்படி கலைமாமணி பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்த்தாரோ நினைச்சேன். நீ என்ன படிக்கிறதுக்காக நீ என்ன முயற்சி பண்றப்ப தெரிஞ்சிருக்கு. ஒரு வருஷம் ஃபுல்லாக லீவ் விட்டா ஜாலி தானா? இவ்வளோ நேரம் படிக்கிறதுக்காக காலைல 4 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும், படிக்கணும், அப்புறம் சாயந்தரம் வந்த உடனே படிக்கணும், ஹோம்ஒர்க்லாம் பண்ணணும்லாம் சொன்னியாப்பா. லீவுன்னு கேட்டால் மட்டும் வருஷம் ஃபுல்லாக லீவ் கேட்குறேன், நியாயமாக தெரியுதா? இது நியாயமாக தான் தெரியுது. நாங்கள் சரியாக தான் கேட்குறோம், எங்களுக்கு ஃபுல்லாக லீவ் கொடுங்க. ஆ, நாங்கள் எப்போ வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்போ வந்து படிப்போம், அப்படி தானே? அது வரல நாங்கள் ஊரில் சுற்றிக்கிட்டே இருப்போம், அப்படிதானே? ஆமா. உனக்கு பிடிச்சதுல என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்? மேக்ஸ். மேக்ஸா? கணக்கு வந்து உனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்குமா? எப்படி, எந்த ஒரு கணக்கா இருந்தாலும் அப்படியே வாயில சொன்ன டக் டக்னு போய் சொல்லிடுவியா? எங்க மிஸ் வந்து புரியற மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவாங்க. புரியற மாதிரி என் மிஸ் சொல்லி கொடுத்தாங்க, அதனால நாங்கள் அழகா சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். புரியாத மாதிரி சொன்னாதான் எங்களுக்கு கணக்கு ரொம்ப கஷ்டமா போயிருக்கான வாய்ப்பு உண்டு, அப்படிதானே? ஆமா. உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் பாருங்க? எங்க வீட்டுல 3 பேர். யார் யாரு? நானே, எங்க அண்ணன், எங்க அம்மா. அம்மா என்ன பண்றாங்க? கம்பெனிக்கு போறாங்க. அண்ணா என்ன பண்றாப்ல? இந்த பக்கத்துல இருக்க வீடு தான் அண்ணாவா? அண்ணா பேர் சொல்ல பாப்போம். நிர்மல் குமார். நிர்மல் குமார். அடுத்தது? எங்க அம்மா பேரா? பரிமலா. பரிமலா. வீட்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருப்பா? தலையில இருக்குன்றது இதயம் எங்க இருக்கு?
இருக்கோ இங்க. இது எம் நெஞ்சுக்குள்ள இருக்கு அப்படிதானே? ஆ ரைட், இப்படிதான் எல்லாமே வந்து சரியா தான் சொல்லி கொடுத்துறாங்க, அதுல எதுவும் தப்பு இல்லை. இந்த மூளை இருக்கு இல்லையா, மூளை, இந்த மூளையை எத்தனை எலும்பு பாதுகாக்குது? அது தெரியல. தெரியல, அது சொல்லி கொடுக்கல. தலைக்குள்ள இருக்கக்கூடிய மூளை, மறந்துட்டோம், தலைக்குள்ள இருக்கக்கூடிய மூளையை சொல்லி கொடுத்தாங்களே தவிர, அந்த மூளைக்கு வெளியே இருக்கக்கூடிய எலும்பு எத்தனை பாதுகாக்குதுன்னு சொல்லி கொடுக்கலையே. 132 கொஞ்ச நேரத்துல கூட இருந்து எண்ணிட்டாங்க பொழுது விரல விட்டு. 132 தானப்பா தம்பி? 132 அப்படியே கட கடன்னு எண்ணிட்டு போயிட்டு. 206 206 கட கடன் இன்னும் கொஞ்ச நேரம் போனாக 360 வந்துருமோ வராதா? 360 வந்துருமோ தெரியல. தெரியலப்பா, சொன்னதெல்லாம் சொல்லியிருக்கோம், அடுத்தது யாராவது சரியா சொல்றாங்களா பார்ப்போம்.